ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசி நேயர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே கிரகங்களின் பெயர்ச்சியை வைத்து அதன் அடிப்படையில் சொல்லப்படுவது தான் இந்த மாத ராசி பலன்கள். இது ஒரு பொது பலன்தான். ஒவ்வொருவருக்கென்று தனித்தனி சுய ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் உங்களுக்கான கிரகங்கள் எந்த எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை பொறுத்துதான் உங்களுடைய பலாபலன்கள் பர்சன்டேஜ் கணக்கில் முன்ன பின்ன இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதத்தில் சிறப்பான பலன்கள் எல்லாம் அதிகமாக நடக்கும். குடும்பத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம். முக்கியமான வேலைகள் ஏதேனும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்து இருந்தால் அதை நீங்கள் இந்த மாதத்தில் நல்லபடியாக நடத்தி கொள்ளலாம். அதேபோல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று சோர்வாக காணப்படுவீர்கள். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் வந்துவிடாது. காய்ச்சல் ஏதாவது வராமல் பார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காய்ச்சல் ஏதேனும் வந்தால் உடனுக்குடன் அதற்கான மருந்தை நீங்கள் சாப்பிட வேண்டியது மிக மிக அவசியம். அதேபோல் பலருக்கும் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுப்பதையும் இந்த மாதத்தில் நீங்கள் சற்று குறைத்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நீங்கள் வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த வாக்கை காப்பாற்ற மிகவும் போராட வேண்டியது இருக்கும். அதேபோல் எப்பொழுதுமே பேச்சில் சற்று நிதானமாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் இன்னும் நிதானமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. பண வரவை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதத்தில் உங்கள் தேவைக்கு சற்று அதிகமாகவே பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சேமிக்கும் பழக்கம் இயல்பிலேயே உள்ளதால் அதிகமாக நீங்கள் சேமித்துக் கொள்வது மிகவும் நல்லது. புது வீடோ அல்லது மனையோ வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். ஓரிரு மாதங்களில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுக்கு தேவையான வீடோ மனையோ அமைந்துவிடும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து பல முக்கிய நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம்தான் நவம்பர் மாதம். குழந்தைகளால் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. ஆன்மீக விஷயங்களிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்று கூட இந்த நவம்பர் மாதத்தை சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதையும் இந்த நவம்பர் மாதத்தில் மிக திருப்திகரமாக உற்றார் உறவினர்களுடன் நீங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான மிகவும் அவசியமான விலையுயர்ந்த பொருட்களை கூட நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். எது எப்படி இருந்தாலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதம் என்பது மிக பொன்னான ஒரு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.